அலைகடல் தாலாட்டும் வங்கக் கடலோரம், கோரமண்டல் நகர் என போர்ச்சுகீசியர்களாலும் பண்டைய எழுத்தாளர்களாலும் அழைக்கப்பட்ட நாகப்பட்டினத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழை நாடுகளின் லோர்து நகர் என்று அழைக்கப்படும் அன்னையின் ஆலயம்தான் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். 16ஆம் நூற்றாண்டின் முடிவில் அல்லது 17ஆம் நூற்றாண்டில் மகிமை நிறை மகனை கையிலேந்தியபடி அண்ணாப்பிள்ளை சாலையில் குளத்தருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில் பால் விற்ற சிறுவனுக்கு முதன் முதலில் காட்சி தந்தார் அன்னை. சில ஆண்டுகளுக்கு பிறகு நடுத்திட்டு எனுமிடத்தில் மோர் விற்ற முடமான சிறுவனுக்கு காட்சி தந்து அவனை சுகப்படுத்தி நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த கத்தோலிக்க செல்வந்தரிடம் ஆண்டவரின் மகிமை விளங்க வேளை நகரில் தனக்கு ஒரு ஆலயம் கட்டக் கூறுமாறு பணித்தார். அவரும் களிமண்ணாலான ஒரு சிறு கோவிலை வேளாங்கண்ணியில் உருவாக்கினார். அதன் பிறகு மக்கோவாவிலிருந்து போர்ச்சுக்கலுக்கு கடல் பயணம் மேற்கொண்ட போர்ச்சுகீசியர் புயலில் சிக்கி அன்னையிடம் வேண்டி கரை சேர்ந்த இடம் இந்த வேளை நகர். அவர்கள் அன்னைக்கு நன்றியாக ஓர் ஆலயம் எழுப்பினர். அன்னையின் ஆலயம் வழியாக இறைவனின் மாட்சிமை தொடர்ந்து வெளிப்பட அன்னை மீண்டும் கண்ட ஆலயம்தான் ஆரோக்கிய அன்னை ஆலயம். March 11, 1962 அன்று பாப்பரசர் 23ஆம் அருளப்பர் அவர்களால் வேளாங்கண்ணிக்கு சிறு பசிலிக்கா அந்தஸ்து வழங்கப்பட்டது. அன்னையின் அருளால் போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் கரை சேர்ந்த நாள் செப்டம்பர் 8. அன்று நம் தேவத்தாயின் பிறந்த நாள். இந்த இரு பெரும் நிகழ்வுகளையும் நினைவுறுத்தி August 28ஆம் தேதி கொடியேற்றி September 8ஆம் தேதி விழா எடுக்கிறது அன்பர்கள் கூட்டம். கொடியேற்றியது முதல் 9 நாட்களும் திருவிழாதான். சமயம் மொழி வேறுபாடின்றி குவியும் பக்தர்களின் கூட்டம் லட்சோபலட்சம். குழந்தை இயேசுவை கையிலேந்தி நிற்கும் அன்பு அன்னையா ஆரோக்கிய தாயின் முன் நின்றாலே போதும், என் உடல் உள்ள வேதனை விலகும், பிணிகள் நீங்கும் என தளராத நம்பிக்கையுடன் அன்னையின் முன் கண்ணீருடன் கைகூப்பி நிற்கும் பக்தர்கள் கூட்டம் நாளும் நாளும் பெருகிக் கொண்டே போவது இத்திருத்தலத்தில் நித்தம் நடக்கின்ற காட்சி. இதுவே சிறந்த சாட்சி. பக்தர்கள் ஜெபிப்பதற்காக ஈரடுக்கு மேற்கோவிலில் தினமும் காலை 7:30 மணி முதல் மாலை 5 மணி வரை திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கப்பட்டு இருக்கும். மாதா முதன் முதலில் காட்சியளித்த மாதா குளம் வரை புனித பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிலுவை பாதை சொல்லியபடி பக்தியுடன் மாதா குளம் அடைவோம். அன்னை முதன் முதலில் காட்சி தந்த இடத்தில் அமைதியுடன் மனமொன்று ஜபித்திட வகை செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையின் அற்புத தீர்த்தத்தை பருகியும் அன்னையின் எண்ணெயை பூசியும் அற்புத சுகம் பெறும் மக்கள் அன்னைக்கு சாட்சி பகர்கிறார்கள். திடீர்னு நல்லா இருந்தவர் ஒரு 6 நாளாக பேச்சு இல்லாமல் அதிகமான மனநிலை பாதிப்பில் பாதிப்பாயிட்டார். பாதிப்பாகி எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஆயிட்டான். உடனே நான் மாதாவிடம் தான் நான் வேண்டினேன். நான் என் கணவருக்கு நல்லபடியாகணும், உடனே நான் வர்றேன், உன் ஆலயத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் மாதாவை பிரார்த்தனை பண்ணதோட இப்போ கணவருக்கு நல்ல மனநிலை பாதிப்பெல்லாம் இல்லாமல் இப்போ நல்ல பேச்சு எல்லாமே பழையபடிக்கு வந்துட்டார். வந்ததும் நாங்கள் உடனே வந்து இப்போ நாங்கள் காணிக்கை செலுத்த வந்திருக்கோம். இது மனத்திட்டில் எழுப்பப்பட்டுள்ள புதிய ஆலயம். மோர் விற்ற சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்த இந்த இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது.
பெருகி வரும் பக்தர்கள் கூட்டத்திற்காக கட்டப்பட்ட ஆராதனை பாவ மன்னிப்பு திருக்கோயில் இது. தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வற்று தளர்ச்சி அடைந்து வெற்றி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த தாயின் வழியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை அவர்கள் கண்டடைகின்றார்கள். அதனால் ஆன்மீக வாழ்க்கையிலே பாவத்திலே வாழ்ந்து வருகின்றவர்கள் திருப்பத்தை கண்டு மனமாற்றம் பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த திருத்தலம் அந்த அன்னையின் வழியாக பேருதவியாக அமைகிறது. உலகத்திலே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் காணப்படுகின்ற திருத்தலங்களை விட இங்கே ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே எல்லா மக்களும் எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் ஒரே தாய், இறைவனுடைய தாய், எங்கள் தாய் என்று அன்போடு ஓடி வந்து அந்த தாயிடத்தில் வேண்டி எல்லா மகிழ்ச்சியையும் பெறுவதை நாம் காண்கின்றோம்.